வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நான் எடுத்துருக்க க்வெஸ்சன் வந்து ஒரு பேரண்ட்ஸ் சம்மர் ஹாலிடேஸில் சைல்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. கிளாஸஸ் எதாவது அனுப்பணுமா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கீங்க. நிறையா பெற்றோர்களுக்கு சம்மரில் குழந்தைங்களோட என்ன பண்ணுறதுன்னு தெரியறதில்ல. முதல்லலாம் நம்ம வந்து ஒரு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறது இல்லை அத்தை வீட்டுக்கு போகிறது இப்படின்றதெல்லாம் நம்ம ஹேபிட்ஸ் வச்சுருந்தோம். இப்போ எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இல்லை ஒரு கிராமத்தில் வந்து சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படிங்கிற லெவல்லலாம் நம்மளுக்கு வந்து ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் நிறையா மாறிடுச்சு. சம்மரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, சம்மரில் வந்து ஃபிசிக்கலாக சைல்டுக்கு தேவையான விஷயங்கள், ஃபிசிக்கலாக அவங்களுக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வந்து செட் பண்ணுங்கள். ஃப்ரூட் ஜூஸஸாக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம். ஏன்னா சம்மர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட் வர்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஏஜ் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக வீக்னஸஸ் நிறையா வரலாம். ஸோ அதனால் முதல்ல ஹைட்ரேட்டடாக அவங்க இருக்கணும். நிறையா வாட்டர் இல்லை ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கிறது வந்து ஹேபிட்டாக செட் பண்ணிக்கிங்க. ஏன்னா அது வந்து ஸ்கூல் டேஸில் என்ன ஆகும்னா சில்ட்ரன் நிறைய டைம் டாய்லெட் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால தண்ணி குறைவாக குடிச்சு பழக்கியிருப்பாங்க. ஸோ சம்மர்லேயும் அதே ஹேபிட் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகலாம். ஸோ ஆஸ் அ பேரண்ட் ஃபர்ஸ்ட் ரூல், ஃபிசிக்கலாக வந்து அவங்களுக்கு நிறைய நேச்சுரல் ஃபுட்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாட்டர் இது வந்து சம்மரில் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா உடல் ரீதியாக அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் தான் மன ரீதியாக அவங்களால வந்து மற்ற விஷயங்கள் செய்ய முடியும். ரெண்டாவது, லீவ் நாள் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து ஸ்லீப் எப்படி வேணால் தூங்க போகலாம், எப்படி வேணால் எந்திரிக்கலாம், எத்தனை மணிக்கு வேணால் தூங்க போகலாம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா ஸ்லீப் அப்படிங்கிறது பிரெயினுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான ப்ரொசீஜர்ஸ் ப்ராசஸஸ்க்கு தேவை. ஏன்னா ஸ்லீப் இருக்கும்போது தான் சைல்டுக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணுறது, அதே சமயத்தில் நரம்பியன்கள் லெவலில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அந்த டாக்ஸிக்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து வெளியே அனுப்புறதுக்கு உண்டான சான்ஸ், கிளியல் செல்ஸ் வந்து ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஸ்லீப் ஹேபிட்ஸ் சம்மர் லீவாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் டேஸாக இருந்தாலும் சரி, சைல்டுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்லீப் ஹேபிட்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்கன்னா நாள் பூரா தூங்கிட்டு நைட் எல்லாம் முழிச்சிருக்கேன் அப்படின்றதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. நாள் பூரா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய தூங்கிட்டு நைட்டில் நான் சினிமா பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஹேபிட் தயவு செஞ்சு அலோவ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த டைம் சம்மர் லீவில் இதை அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் டேஸில் அவங்களுக்கு திரும்ப வந்து கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சம்மர் லீவ் டேஸாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப் ஹேபிட்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. மூணாவது விஷயம், முடிஞ்ச வரைக்கும் சம்மரில் வந்து எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே சைல்டுக்கு வந்து ஒரு 10 to 11 months வந்து வெறும் படிப்புன்னு நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. அது வந்து பிரெயினுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஃபெட்டீக் ஆகிருக்கும், ரொம்ப டயர்டாயிருக்கும். அதே விஷயத்தை திரும்ப ஒரு ஹிந்தி கிளாஸ் போகட்டும், இந்த கிளாஸ் போகட்டும், இந்த சர்டிஃபிகேட் போகட்டும், அவங்க வந்து அபாகஸ் பண்ணட்டும் அப்படின்ற லெவலுக்கு போயிடாதீங்க. இந்த 2 months ஒரு 1.5 months அவங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ நிறைய விளையாடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுங்க. ஸ்போர்ட்ஸ், டான்ஸ், மியூசிக் இந்த மாதிரி ஃப்ரீயாக அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும். வெறும் 2 months தான் அந்த கிளாஸ் போனால் கூட பரவாயில்ல, நல்லா ரிலாக்ஸ் பண்ணி விளையாடக்கூடிய சான்சஸாக இருக்கட்டும். ஏன் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் அப்படின்னா, மற்றபடி இந்த 10 months அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஹோம்ஒர்க்கு, எக்ஸாம், டெஸ்ட்டு, டீச்சர்கிட்ட சப்மிஷன் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டீஸில் மட்டும்தான் இருக்கிறதுனால ஒரு 10 months சைல்டோட பிரெயினில் வந்து வெறும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் மட்டும்தான் டெவலப் ஆகிருக்கும். ரொம்ப குறைவாக வந்து டெவலப்மெண்டில் அவங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். சம்மர் டைம்ல அந்த ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு கண்டிப்பா கொண்டு வாங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாம் தெரிஞ்சுதான் முதல்லலாம் பாத்தீங்கன்னா ஒரு 2.5-3 months வரைக்கும் கூட சில்ட்ரனுக்கு வந்து லீவ், அதாவது இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸும் சம்மர் ஹாலிடேஸும் சேர்த்துனீங்கன்னா ஒரு 3 months அளவு கூட சில்ட்ரனுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் இருந்தது. அதுல வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியான மென்டல் டெவலப்மெண்ட் இருந்தது. இப்போ வந்து என்னமோ போர்ஷன் முடிக்கிறோம் ரிவிஷன் கொடுக்குறோம்னு சொல்லி ஸ்கூல்ஸுமே நிறைய நாள் ஒர்க் பண்ணிட்டு சைல்டுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டவுன் டைம் அப்படின்றது வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதனாலேயே வந்து நிறைய மனநோய்கள் அப்படிங்கிறது நாங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 17-18 years வந்து ரொம்ப சிவியர் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும், ஒரு 25 years பார்த்தீங்கன்னா பிபி, ஹைப்பர்டென்ஷன் சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஃபிசிக்கல் இல்னஸஸ் வர ஆரம்பிச்சிது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா பிகினிங்லேருந்தே லைஃப் ஸ்டைல் வந்து சரியா இல்லாதனால அப்படி இருக்கு.
நம்ம வந்து பெற்றோர்களாக இந்த சம்மர் லீவில் வந்து அவங்களுக்கு நியூ ஸ்கில்ஸ், புது விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிரெயினில் வந்து அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு புது விஷயம் கற்றுக்கும் போது பிரெயினில் நல்ல பாசிட்டிவ் கெமிக்கல்ஸும் டெவலப் ஆகும், புது நரம்பியன்கள் கனெக்ஷன் செட் பண்ணிகிட்ருக்கும். இது இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து சரியானபடி பேலன்ஸ் ஆகிடும். ஏன்னா எந்த ஒரு விஷயமே புதுசாக நம்ம செய்யும் போது நம்ம பிரெயின் வந்து எக்ஸைட்மெண்ட்டோட தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணும், அது வந்து ஓரளவுக்கு இந்த பேலன்ஸ் கொண்டு வரும். முடிஞ்ச வரைக்கும் சம்மர்ல நீங்க அனுப்பக்கூடிய கிளாஸஸ்க்கு வந்து சர்டிபிகேட் காம்படிஷன் இல்லாத மாதிரி அனுப்பிச்சுடுங்க. நிறைய டைம்ஸ் வந்து கமர்ஷியலா இருக்கக்கூடிய என்டர்பிரைசஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்க 15 டேஸ் வந்தா இந்த சர்டிபிகேட் கிடைக்கும், 20 டேஸ் வந்தா இந்த கோல்ட் மெடல் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் இதை வந்து கமர்ஷியல் ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம ஃப்ரீயா வந்து விளையாடி பெயிண்ட் பண்ணி டிரா பண்ணி கிராஃப்ட் செஞ்சு ஸ்போர்ட்ஸ் கத்துக்கிற மாதிரி கிளாஸஸ் வந்து எந்த ஊர்ல யார் செஞ்சாலுமே நீங்க வந்து கண்டிப்பா குழந்தைங்களை வந்து கூட்டிட்டு போங்க. அதே போல மற்ற சில்ட்ரனோட ஃப்ரீயாக பழகிறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த சம்மர் லீவில் கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுங்க. ஏன் அப்படின்னா ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்தோடனே இந்த ஹோம்ஒர்க் முடிக்கணும், அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்கு படிக்கணும், ப்ராஜெக்ட் செய்யணும்னு சொல்லி சில்ட்ரன் வந்து அதே ஒர்க்கில் இருக்கிறதுனால அவங்களோட ஏஜில் இருக்கக்கூடிய மற்ற சில்ட்ரனோட விளையாடுறதுக்கோ பழகிறதுக்கோ அவங்களுக்கு வந்து சான்சஸ் கிடையாது. மிஞ்சி பிஞ்சு போனால் ஒரு நாளைக்கு ஒரு 40 நிமிஷம் அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ சம்மர் லீவில் நீங்கள் நல்ல வெளியே ஓடி விளையாடுற சான்சஸும் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த டைமில் நிறைய ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிட்றதுக்கு ஹேபிட்ஸ் கொடுத்துடாதீங்க. ஏன் அப்படின்னா சில்ட்ரன் வீட்டில் தானே இருக்காங்க, சரி அவங்களுக்கு வந்து பர்கர் வாங்கி கொடுத்துடலாம், பீஸா வாங்கி கொடுத்துடலான்ற லெவலுக்கு போயிடாதீங்க. ஏன்னா ஹெல்த் வந்து எப்போவுமே இம்பார்ட்டன்ட். எப்படி ஸ்லீப் இம்பார்ட்டண்ட்டோ டயட் வந்து வெறும் லீவில் இருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஜங்க் ஃபுட் கொடுத்து பழக்கிறாதீங்க. ரெண்டாவது விஷயம் நம்ம செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா நிறைய ஸ்க்ரீன் டைம், டிவியாக இருக்கட்டும், அவங்க வந்து கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து சம்மரில் அதிகப்படுத்திடாதீங்க. ஏன்னா வன்முறையை ஏற்றத்துக்கு உண்டான ரீசனும் அதுதான், அதே சமயத்தில் பிரெயினில் டெவலப்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் காரணம் அதுதான். ஸோ அது ரெண்டுமே கட் பண்ணிவிட்டு வெளியே ஓடி விளையாடுறதுக்கு சான்சஸ் கொடுங்க. மூணாவது விஷயம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எதுவாக இருந்தாலும் காம்படிட்டிவ் லெவலில் இல்லாமல் ரிலாக்ஸேஷன் லெவலில் இருக்கட்டும். ஏன்னா இந்த டவுன் டைம் சரியாக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் போகும்போது பிரெயின் வந்து நியூ லேர்னிங்க்கு ரெடியாக இருக்கும். சம்மர் டைம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் சரியானபடி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சில்ட்ரனுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.